எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த டிஷ் வந்து ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியலை வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் நாம் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கருவேப்பில் பச்சை மிளகா வந்து போட வேண்டியதில்லை பச்சை மிளகா வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கும்போது அது கூட போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தளவு வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க தக்காளி வந்து ஒன்றும் பாதி அளவுமா வெந்தா போதும் ஏன்னா வந்து நல்லா வெந்துச்சு அப்படின்னா க குழம்போட கலர் வந்து மாறிடும் அதனால் வந்து ஒன்றும் பதியமாக வணங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கேரட்டோ பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் பொட்டேட்டோ பட்டாணி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு காய் வந்து வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கிறேன் வந்து எனக்கு காய் வந்து நல்லா வேகலை காய் வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல வந்து ஒரு முடி தேங்காய் வந்து நான் எடுத்துக்கிறேன் நான் மூணு பேத்துக்கு பண்றதுனால நான் ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த அளவு நான் பச்சை மிளகாயும் எடுத்துக்கிறேன் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைன்னா வேணாம் ஒரு சின்ன சைஸ் வந்து ஏலக்காய் சோம்பு வந்து ஓரளவுக்கு நல்லாவே போட்டுக்கோங்க ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக வந்து சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பொட்டுக்கலையும் ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கலை வந்து திக்னஸுக்காக உங்ககிட்ட பொட்டுக்கலை இல்லை அப்படின்னா கசகச ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து ஒரு ப சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் வந்து காய் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் வந்து பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குருமா வந்து கொதிக்க தான் வந்து நல்லா வந்து சுண்டி கெட்டியாகும் அந்த பதத்துக்கு வரணும் அதனால வந்து ஓரளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க கடைசியில வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்ககிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா கூட சேர்த்துக்கங்க என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை இல்லைன்னா கொத்தமல்லி இலை கூட கடைசியில வந்து போட்டுக்கலாம் குருமா வந்ததும் ரெடியானதும் தனியாக இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி சுடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டா ப்ளஃஃபியாலாம் எனக்கு சுட தெரியாது எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா ப்ளஃஃபியாக சுடுவாங்க இப்போ வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம பிசைஞ்சு வைக்கிறதுல தான் இருக்குது பக்குவம் ஆனால் வந்து நான் அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிணைய தெரியாது ஸோ அதனால் வந்து சப்பாத்தி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் காட்டலை அன்னைக்கு வந்து என் தம்பி தான் வந்து அழுத்தி கொடுத்தா நான் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் சப்பாத்தி எல்லாமே சுட்டு முடிச்சதும் எல்லாருமே ஒட்டுக்கா உட்காந்துதான் சாப்பிட்ருந்தோம் அன்றைக்கி வந்து சப்பாத்தியும் சரி குருமாவும் சரி கரெக்டாக போச்சு இந்த வெஜ் குருமா ரெசிபி வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்துச்சுங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க you